ஹலோ, வாழ்க வளமுடன். இன்றைக்கி வந்து நம்ம இளங்காயெல்லாம் போட்டு ஆரோக்கியத்துக்கு ரொம்ப உகந்த ஒரு கூட்டு பண்ண போகிறோம். முதல்ல அந்த கூட்டுக்கு என்னென்ன சாமான்கள் தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல நம்மளுக்கு காய் வந்து, இது வெள்ளரிக்காய், இது வந்து இளவன்னு சொல்லுவாள். பரங்கிக்காயிலேயே பிஞ்சு, விதையே வைக்காத ஒரு பிஞ்சு காய். ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு, அந்த ஒரு பைண்டிங் அதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு கால் கப்பு பைத்தம்பருப்பை நல்லா அலசி ஊற வச்சு வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு தேங்காய், கடுகு, உளுத்தம்பருப்பு. அரைக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் தேங்காய், ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, மூணு மிளகாய். இவ்வளோ தான் காரம். இந்த மிளகும் இந்த மிளகாயும் தான் இதுக்கு காரம். இது வந்து ஒரு இளவன் கூட்டு அப்படின்னு சொல்லுவாள். இந்த கூட்டு வந்து ஒரு டயட்டுக்கு வந்து ரொம்ப நல்லது. இதில் வந்து கலோரிஸே இந்த எந்த காய்கறியிலையும் அதிகம் கிடையாது. உருளைக்கிழங்கும் வேக வச்சு சாப்பிட்டா நீர் சத்து தானே ஒழிய, ஃப்ரை பண்ணினா தான் அதில் வந்து ஃபேட்டு கண்டென்ட் ஜாஸ்தி ஆகும். இப்போ என்ன பண்ணணும்னா, முதல்ல ஒரு குக்கரை எடுத்துக்கணும். எடுத்துட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கணும். குக்கரை எடுத்துட்டு நம்ம ஊற வச்சிருக்கிற பாசிப்பருப்பை அதில் முதல்ல போட்டுடணும். பாசிப்பருப்பை போட்டுட்டு இந்த இளவன், மத்தன், வெள்ளரிக்காய் ரெண்டையும் அதில் போட்டுடுறோம். இந்த பிஞ்சாக இப்படி பச்சையாக இருந்ததுன்னா தோலி எடுக்கணும்னு அவசியமே இல்லை, தோலியும் சேர்ந்து வந்துடும். இதையும் போட்டுட்டு இந்த உருளைக்கிழங்கையும் போட்டுட்டு இதுக்கு கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி போட்டு நம்ம மூடி அதை வேக வச்சிடலாம். மஞ்சப்பொடி எடுத்து வச்சுக்கல, நான் போட்டுட்டு மூடுறேன். அதுக்கப்புறம் இந்த சாமான்லாம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு, அது வேகிறதுக்குள்ளே அதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவோம். இப்போ மஞ்சப்பொடி போட்டு இதை நல்லா மூடி வெயிட்டை போட்டு வேக வச்சு ரெண்டு விசில். இப்போ ஸ்டீம் எல்லாம் போயாச்சு. இப்போ மஞ்சப்பொடி மட்டும்தான் போட்டிருக்கோம், வேற எதுவுமே போடலை, உப்பு எதுவுமே இதுக்கு போடலை. அதனால் இப்போ என்ன பண்ணணும்னா, அடுப்பை பற்ற வச்சுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம போடணும். உப்பு வந்து காயில் ஏறணும் இல்லையா, ரெண்டு கம்மியாக போட்டுக்கலாமே, எண்ணெய் போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா ஒரு கிளறி கிளறிட்டு இப்போ இது ஒரு நிமிஷம் அந்த உப்பு காயிலெல்லாம் பிடிக்கிற வழக்கம். அந்த பாசிப்பருப்பும் மஞ்சப்பொடியும் சேர்ந்து சூப்பர் கலர், கோல்டன் கலரில் வந்துருக்கு. இதில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, தடியங்காய் போடலாம். பொடலங்காய், தடியங்காய், சவு சவு, கேரட்டு, பீன்ஸு, அப்புறம் சொரைக்காய், எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டும் பண்ணலாம், இல்லை தனித்தனி காயாகவும் பண்ணலாம். ஆனால் மத்தன் கொஞ்சம் அவசியம் போடணும். மத்தன் போட்டால் தான் அந்த டெக்ஸ்சர் வந்து இந்த கூட்டுக்கு வந்து ரொம்ப நல்லா வரும். இப்போ இந்த உப்பு அதில் கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் கொதிச்சுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். இது வந்து ஒரு தளர கூட்டு, துகையல் ஜாத்துக்கு தொட்டுக்கிற மாதிரி தளர கூட்டு, இல்லைன்னா சாத்திலையும் பிசைஞ்சு சாப்பிடலாம், சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்தியான டிஷ் இது. ஏன்னா மிளகு தான் அதிகம், இல்லை மிளகாய் வந்து ரொம்ப கம்மி. இனிமேல் வரப்போகிற காத்தடி காலத்துக்கும் குளிர்காலத்துக்கும் இது வந்து ரொம்ப ஏற்றதாக இருக்கும். நல்ல ஒரு டயட்டை எல்லாரும் பண்ணி பாருங்க. இது நல்லா தலை வந்த பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா, கடுகும் உளுத்தம்பருப்பும் தாளிச்சு கொட்டினா போகிறோம். இப்போ நம்ம இந்த கூட்டை தூக்கி இந்த அடுப்பில் போட்டுடலாம். அது மெதுவாக கொதிச்சுன்னு இருக்கட்டும். இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ சீசனிங் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் தான் நம்ம யூஸ் பண்ணணும், வேறு எந்த எண்ணெயும் யூஸ் பண்ணக்கூடாது. எப்போவுமே உங்களுக்கு தெரியும்,
தேங்காய் அரைக்கிற சாமானுக்கெல்லாம் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணலாம். அதுவும் நல்ல தேங்காய் எண்ணெயாக யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த அரோமா வந்து ரொம்ப நல்லா இருக்கும், சாப்பிட்ற டிஷ்ஷும் ரொம்ப சூப்பராக வரும். கடுகு வெடித்த பிறகு போடலாம் உளுத்தம் பருப்பை, அப்போ தான் வந்து அது நல்லா இருக்கும். நம்ம பாத்துல இன்னைக்கு இயற்சோம்பு ரசம், அதோட ஒரு அருமையான கோல்டன் கலர்ல கூட்டு. இது வந்து டயட் கூட்டும் வேணாம், இதை வந்து காலம்புற பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு கிண்ணத்தில் போட்டு ஸ்பூனை போட்டு மாமாக்கு தந்துடுவேன் பவுலில். அதுக்கப்புறம் 11:30 தான் அவரோட இன்சுலின் போட்டுட்டு சாப்பிட்ற அந்த ஸ்நாக், இன்பிட்வீன் ஸ்நாக்காக அது யூஸ் ஆகிடும். இவ்வளோ கொதிச்சா போகிறோம், இனிமேல் அதை கொதிக்க விட வேண்டாம். இப்போ கடுகு வெடிக்கிறது, அதில் உளுத்தம் பருப்பை போடுவோம். கட்டாயம் கருவேப்பிலை போடணும், பறிச்சின்னு வர மறந்து போயிட்டு அதை ஆஃபில் போட்டு பறிச்சுன்னு ஆகணும். தாளிச்சு பற்றியாச்சு. இந்த ரசத்துக்கு கருவேப்பிலை போடலை, ஜீரா மிளகு ரசங்கிறதுனால இன்னைக்கு கருவேப்பிலை இருக்கு. ரசம் கூட்டு அண்டு சாதம் இன்னைக்கு சமையல் தான். வாழ்க வளமுடன். உங்களோட பேசணும், கொஞ்சம் உட்காந்து பேசுவோம்.